Hello viewers, welcome to Spot Level. இன்னைக்கு நம்ம வீடியோல புறாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வட அமெரிக்காவில் வாழ்ந்த பயணி புறா தான் உலக புறாக்களிலேயே லட்சணமானவை. இவை மாபெரும் கோஷ்டியாய் லட்சக்கணக்கில் தலைக்கு மேலே பறந்து போகும்போது ஒரு மணி நேரத்திற்கு மேல் சூரிய ஒளியை மறைத்து இருட்டாக்கி விடுமாம். இது அக்னி சாட்சியாக இந்த அதிசயம் உண்மைதான். அங்கு ஏற்பட்ட ஒரு சிவில் சண்டையை தொடர்ந்து இந்த அழகிய புறாவினம் அழிய ஆரம்பித்தது. அதன் கடைசி மெம்பர் 1914 சின்சினாண்டி மருத்துவமனையில் இயற்கை ஏத்திற்று இன்றைக்கும் இங்கிலாந்தின் டிராப் பால்கர் சதுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான புறாக்களை ஒரு சேர பார்க்கலாம். ஒரே நேரத்தில் இவை 1, 2, 3 சொல்லி பறந்து ஒரு சில நிமிடங்களுக்கு தம் படபடக்கும் இறக்கைகளால் காற்று மண்டலத்தையே படுத்துவதை பாப்கார்ன் கொறித்து கொண்டே ரசிக்கலாம். கொழும்பிட என்னும் குடும்பத்தைச் சேர்ந்த புறாக்களில் சுமார் 300 இனங்கள் உள்ளன. ஆர்க்டிக் அண்டார்டிக் தவிர்த்து உலகெங்கிலும் இவை வியப்பித்துள்ளன. எனினும் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் இவை கசகசவென்று மலிந்திருக்கின்றன. இந்த இரு கண்டங்களிலும் காணப்படும் ஸ்லேட்டு நிற பாறை புறாதான் இன்றைய டொமஸ்டிக் புறாக்களில் வெஜெண்ட். பல அமெரிக்காவில் வரிவால் புறா, ஐரோப்பாவின் பாடும் புறா, பசிபிக் தீவுகளின் வண்ணப்புறா, மோரிஜியஸ் தீவின் இளஞ்சிகப்பு புறா, அத்திரிலோயாவின் பச்சை புறா மற்றும் இந்தியாவின் பாண்டைன்ட் லோட்டன் கோலாஸ் கூலி போன்ற இனங்கள் பிரபலமானவை. மாடப்புறா, மணிப்புறா, தவிட்டுப்புறா, சாம்பல் புறா போன்ற தமிழ்நாட்டு புறாக்கள் கொஞ்சம் மணிசைஸ்தான். பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஓட்டை இதய புறா ஒரு விசித்திர வகை. இந்த பால் வெள்ளை நிற புறாவின் மார்பு பகுதியில் மட்டும் இரத்த சிகப்பில் சிறகுகளுக்குள் பார்ப்பதற்கு இதயத்திலிருந்து இரத்தம் ஒழுகுவதை போலிருக்கும். நியூசிலாவை சேர்ந்த விக்டோரியா புறாவுக்கு தான் கைசில சாம்பியன்ஷிப் 2.75 ஆடி நீளம் எம்மா பன்னெடு காலமாக புறாக்கள் நம் நாட்டில் அழகழகாக வளர்க்கப்படுகின்றன. மன்னர்கள் வளர்த்த கேரியர் பிசியன்ஸ் வகை புறாக்கள் பெரிய கொரியர் சர்வீஸையே நடத்துகின்றன. கடித ஓலை செருக்கிய குப்பையை காலில் மாட்டிக்கொண்டு ஒற்றை பகலில் இவை 800 கிலோமீட்டர் கூட பறந்திருக்கின்றன. இப்படி அரசியல் தூதுமுகளையும் செய்திருக்கின்றன. புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வரும் புறாவின் குணத்தை பயன்படுத்தி உலகெங்கிலும் புறா பந்தயங்கள் நிறைய நடக்கின்றன. அமெரிக்கர்கள் இந்த பந்தயத்தை 1910 துவங்கிவிட்டார்கள். அப்போது ஆரம்பிக்கப்பட்ட விசியன் கிளப்பிலேயே 12,000 உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஜோடி புறா ஓராண்டில் 60 கிலோ தீவனத்தை உட்கொள்கிறது. தானியங்கள், மூங்கில் மற்றும் புல், விதைகள், மொக்குகள், பழங்கள், நெற்றுகள் என்று எதையும் விடுவதில்லை. இங்கிலாந்து நாட்டு தோட்டங்களில் விதைக்கப்படும் எண்ணெய் வித்துக்களை புறாக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நொறுக்கி விடுவதாம். இப்போது அவர்கள் மருந்தை தெளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மருந்து தெளித்த தோட்டத்தில் புறாக்கள் திரும்பி கூட பார்ப்பதில்லையாம். ஒரு புறாவிற்கு மாதத்திற்கு 1 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். தண்ணீருக்குள் அழகை நுழைந்து வெளியே எடுக்காமலேயே
உறிஞ்சி கொடுத்துவிடும். பறவைகளிலேயே இந்த ஸ்பெஷல் திறன் புறாவுக்கு மட்டும்தான் உண்டு. மேலை நாடுகளில் புறாக்கள் சோபெட்ஸ்களாக இருக்கின்றன. இவை ஆகாயத்தில் நிறைய ஏரோபாட்ஸ் வித்தைகள் செய்வதோடு நளினமாக நடனமும் ஆடுகின்றன. எனினும் இறைச்சிக்கு வளர்க்கப்படுவதே ஜாஸ்தி. ஸ்கூவாப் எனப்படும் இளம் புறா இறைச்சி சமத்தியாக டேஸ்ட் சீனர்களின் விருந்தில இது கட்டாயம் இருக்கும். பல நாடுகளில் வீட்டு தேவைக்காக புறாக்களை பல கடையிலேயே உற்பத்தி செய்து கொள்கிறார்கள். புறா வளர்த்தால் குடும்பம் உருப்படாது என்று தமிழ்நாட்டில் மட்டும் இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். புறாக்கள் 10-12 வரை வயதில் இனப்பெருக்கத்திற்கு தயாராகின்றன. இணைய ஆயுளுக்கும் புறாக்கள் கைவிடுவதில்லை. பெட்டையை ஆண் புறா ஆயுசு பிரியந்த காதலித்து கொண்டிருக்கும். ஜோடி புறாக்கள் பகற்பொழுதில் இறை தேடி அலையும் போது கூட பிரிவதில்லை. பார்வை வட்டத்திற்குள்ளேயே இரண்டும் இறை நொறுக்கி கொண்டிருக்கும். இடையிடையே செல்லத்தோடு சிறு சிறு கோவல்களை எழுப்பிக் கொள்ளும். மாலையில் இருப்பிடம் திரும்பிய பிறகு கொஞ்ச நேரத்திற்கு சச்சட்டென்று பறந்து கண்ணாம்பூச்சி விளையாடும். அதற்கு பின்பு அருகறியே அமர்ந்து கொண்டு வாசனை பிடித்தவாறே மார்பு பிரதேசத்தை சிறகுகளை மட்டும் ஆப்பிள் சைஸிற்கு ஆஃப் பண்ணி காட்டி கொள்ளும். கடைசியாக வால்புறத்தை சிறகுகளை மேலே உயர்த்தி போஸ் கொடுக்கும். அப்புறம் இணை சேரும். புறா கொஞ்ச நாட்கள் கழித்து 2 வெண்ணிற முட்டைகளை கூட்டில் இடும். முட்டைகளை 18 நாட்களுக்கு பகலில் அப்பாவும் இரவில் அம்மாவுமாக மாறி மாறி அடை காக்கும். பறக்கும் குஞ்சுகளுக்கு பெற்றோர் புறாக்கள் தன் வயிற்றும் பகுதியில் சுரக்கும் புறாப்பாலை சில நாட்களுக்கு புகட்டும். பிறகு பாதி செரித்த உணவை வாந்தி எடுத்து உட்டும். புறா குஞ்சி 5 வாரத்தில் சிறகு முளைத்து பறந்துவிடும். குஞ்சுகள் பறக்க ஆரம்பித்தவுடன் கும்பலாகவும் மறுபடி ஆரம்பிக்கும். இப்படியாக ஓராண்டில் 6-8 டெலிவரிகளை நடத்தி 12-16 குஞ்சுகளை உற்பத்தி செய்து விடுகின்றது. என்னதான் இருந்தாலும் புறா ரொம்ப அழகாக இருக்கும். புறாக்களை இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம நிறையா வளர்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களை மிகவும் கவர்ந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் உங்கள் உறவினர்களுக்கு தெரிய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் சொல்ல வர கருத்தை தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்க ஸ்பாட் லெவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய், இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.